ஐயா வணக்கம். அங்கே தேச தெரஞ்செடுப்பிண்ட் ஓட்டெண்ணல் கழிஞ்சு பாலக்காடு முனிசிப்பாலிட்டி மாத்தமான ஓட்டெண்ணல் நடந்தது எது நமக்கு தோணிப்போகும். காரணம் பாலக்காடு முனிசிப்பாலிட்டி BJP மிருகீய பூரிபட்சத்தோடு கூடி வீண்டும் ஜெயிச்சு. அப்படி நகரசபா கட்டிடத்தின் மகளில் ஜெய் ஸ்ரீராம் என்ன ஃப்ளக்ஸ் BJP வச்சிட்டு அதில் பிடிச்சான நம்ம இடது பச்ச சாம்ஸ்காரிக நாயகரும் இடது பச்ச புத்திஜீவிகளும் இடது பச்சையுடைய அணிகளும் ஒக்க நல்ல பீகரமாக இப்போ வாதிச்சு கொண்டிருக்கிறது. பாலக்காடு கேரளத்திலே குஜராத் ஆனால் சந்தீப் ஜி வாரியர் பண்ணிருந்த சில்லற குரு ஒன்றும் அல்ல அது பொட்டியது என்று நமக்கு கிருத்தியாய்ட்டு மனசிலாகும். பல ஆள்க்காரும் அது பல மாதிரம பிரவர்த்தகரும் வட்டம் கூடி இருந்து பல சர்ச்சைகளும் நடத்தினுண்டாயிரம். சந்தீப் வாரியர் பயண ஈ பாலக்காடு குஜராத் ஆனால் பயணத்தில் ஒருபாடு வசங்களு நம்ம அதுக்கு சிந்திக்கணும். அது குஜராத் என்ன கலாபத்தின் பூமியான ஈ பாலக்காடு குஜராத் பயணத்திலூட குஜராத்தில் ஒரு மைனோரிட்டி உண்டு. ஈ மைனோரிட்டியை முழுவதும் தீர்த்து களையான ஒரு பதையான சந்தீப் வாரியரோடு ஆவிஷ்கரிக்கிறது நம்மளது காணாதிருந்து கூட என்ன தரத்திலுள்ள வலிய ரீதியிலுள்ள சர்ச்சைகளும் உண்டாயிரம். தொட்டடுத்திருக்கிற வேட்டாவளையும் அப்புறத்திருக்கிற வேட்டாவளையும் பயன் தீர்ச்சியாயும் பாலக்காடு மாத்திரமல்ல தொட்டடுத்து கோயம்புத்தூரும் அங்கோட்டு கேறி அப்படையுள்ள முஸ்லீங்களையும் தீர்த்து களையான ஒரு பதவி கூடையான சந்தீப் வாரியர் இடுனது என்னங்கனையுள்ள வலிய ரீதியிலுள்ள சர்ச்சைகள் இங்கே இங்கே நடந்துகொண்டிருக்கிற ஒரு சாஹரியமான உண்டாயது. எந்தாலும் கேரளத்தில் முழுவதும் தദ്ദേശ தெரஞ்செடுப்பு நடந்து LDF தூத்துவாரி என்று பயன் எங்களுக்கு ஒரு மடியில் LDF தண்ணியான தூத்துவாரியது. பினராயி விஜயன் சகாவ் மீண்டும் கருத்தார்ஜிச்சிருக்கணும் என்ன காரியம் சத்தியமாயிட்டுள்ள காரியம் தான். பினராயி விஜயன் சகாவின் விப்ளவாபிவாதங்கள் இங்கே இருக்கிற சாஹரியத்தில் பாலக்காடி ஃப்ளக்ஸ் உயர்த்திய காரியம் அப்படி நிக்கட்டே. கேரளத்தில் குஜராத் ஆனால் பாலக்காடு சந்தீப் வாரியர் பண்ண காரியங்கள் இவ்வளோ நிக்கட்டே. கேரளத்தை குஜராத் ஆக்கானோ சிரமிக்கிறது எதுபு குறை எண்ணம் இறங்கிட்டு. எந்தாலும் குஜராத்தினே காட்டிலும் கழுப்பணம் கட்ட குறச்சு பிரதேசங்கள் கேரளத்தில் உண்டு என்று நம்ம மனசிலக்கணும். அதுக்கு ஈ பாலக்காட்ட ஃப்ளக்ஸில் அங்கு ஒலிச்சொலிச்சொலிச்சொலிச்சு போய் என்னதான ஒரு வஸ்துத என்ன பயணம். நமக்கு அது குறச்சு பரிசோதிக்காம எந்தக்கையாணு குஜராத்தில் இந்தியில் ஒரிடத்தும் நடக்காத்த குறச்சு காரியங்கள் கேரளத்தில் நடந்துட்டு. பாலக்காடு கேரளத்திலே குஜராத் ஆனால் சந்தீப் வாரியர் பயணம் கேரளத்தில் நம்ம கிழக்கம்பலத்து நடந்த ஒரு சம்பவம் நமக்கு அறியாலோ. பிரிண்டு என்ன ஒரு வோட்டரை வோட்டு செய்ய வந்தப்போ ஆடிச்சு தோலிச்சு பதம் வருத்தி பிரிண்டுவிட் பாரியட முன்பில் அடிச்சு சேஷம் கம்மிக்கூட்டம் பாரிக்கு நேரே திரிஞ்சு சேஷம் பாரியுடைய சுரிதார் அடக்கம் வலிச்சு கீறி இது ஒன்றும் இவ்வளோ ஒரு ஃபெமினிஸ்டுகளுக்கு யாதொரு பிரச்சனும் இல்ல. அதேசமயம் குஜராத்தில் ஏதெங்கிலும் காக்க கரண்ட் அடிச்சு செத்தா பரே இது CBI அன்வேஷிக்கணும். கண்டில் வர்க்கீய ஃபாசிஸ்ட் மோடியுடைய குஜராத்தில் சோத புழு ஒழுகுது என்ன இங்கே பண்ணு களையும். பட்சே இவ்வளோ ஒரு ஸ்திரீட சுரிதார் வலிச்சு கீறி ஆ ஸ்திரீய ஓட்டிடா போலும் ஜனாதிபத்தியம் ஆனோ நம்ம மெயின் என்ன பயணம் ஓட்டிடா போலும் சம்மதிக்காது அடிச்சு பதம் வருத்தியாலும் ஒரு பிரச்சனும் நமக்கு இல்ல. அது இடது பச்ச புத்திஜீவிகளுக்கு இல்ல என்னதான் நம்ம சிந்திக்கேண்ட ஒரு காரியம் என்ன பயணம். அப்போ கேரளம் ஒரிக்கலும் குஜராத் ஆகல என்று நமக்கு கிருத்தியாய்ட்டு மனசிலாகும். காரணம் கேரளத்திலே பல பாகங்களிலும் மிருகாதிபத்தியமான நடக்கிறது என்று நமக்கு பலர்க்கும் அறியாம். இனி யுவராஜ் கோகுல் என்ன ஒரு வக்தி எழுதிய ஃபேஸ்புக் போஸ்ட் ஆனால் இப்போ சமூக மாதிரங்களில் சிறுதாய்ட்டும் சர்ச்சையாக கொண்டிருக்கிறது. ஆ ஃபேஸ்புக் போஸ்ட் ஞானம் வாய்க்காம் சேஷம் நமக்கு இக்கதை முன்னோட்டு கொண்டு சர்ச்சையாகண்ட விஷயங்கள் சர்ச்சையாகாதிக்க CPM ஒரு விதூஷக சங்கம் உண்டு. பேரடி ஹெஜிமணி கீழாத்தூர் 80கே பசுபாலன் அங்கே நீளும் ஒரே நிலவாரமுள்ள குறே ஜீவிகள் நிர்தோஷமான ஒரு ஃப்ளக்ஸிண்ட் பேரில் சர்ச்ச நடந்து. பட்சே இது ஏது சானலான அந்தி சர்ச்சைக்கெடுத்தது நடக்கேண்டி இருந்தது இதே குறச்சுள்ள சர்ச்சையல்லே என்ன யுவராஜ் கோகுல் பயணம். ஆ இதே குறச்சுள்ள சர்ச்ச ஏதே குறச்சுள்ள சர்ச்சையாணும் நமக்கு அறியண்டே பண்ணுதான். கள்ளக்கடத்து கேஸிலே கிங் பிங் என்று விளிக்கப்படுற காராட்டு ஃபைசலினெதிரே டம்மி ஸ்தானார்த்தியை நிறுத்தி. ஞங்களோட ஸ்தானார்த்தி ஃபைசல் அல்ல என்று கேரளத்தோடு கள்ளம் பண்ணு திரஞ்செடுப்பில் அய்டு சொந்தம் வோட்டு போலும் கிட்டிக்காது பார்ட்டி ஸ்தானார்த்தியை பூஜனாக்கி. அவசானம் திரஞ்செடுப்பு கழிஞ்சப்போ பார்ட்டி பதாகையும் கொண்டு கூப்பர் காரில் ரோட் ஷோ நடத்தி கேரளத்தை நோக்கி பல்லெளிச்சு காணிச்சு. அது சர்ச்சையாகாதிக்கா ஒரு ஃப்ளக்ஸ் விஷயம் ஊதிப்பெரிப்பிக்கையும் செய்து. கண்டு படிக்கணும் எந்த ஒரு மானேஜ்மெண்ட் வைதக்தியம் என்ன CPM என்ன யுவராஜ் கோகுல் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் இட்டிருக்கிறது. இனி காராட்டு ஃபைசலின் காரியத்திலேயே வரலாம். ஈ ஃப்ளக்ஸ் விவாதம் காராட்டு ஃபைசலின் முன்பிலான வலிச்சு கெட்டியது என்று நம்ம கிருத்தியாய்ட்டும் ஆலோசிக்கணும். ஆரான காராட்டு ஃபைசல் சுவர்ணக்கள்ளக்கடத்து கேஸிலே பிரதியான 38 லட்சம் ரூபாய் கோடதி பிழையிட்ட ஒரு பிரதியான நம்ம கோடியேரி பாலகிருஷ்ணன் பாவப்பட்ட பார்ட்டியட நம்ம கோடியேரி பாலகிருஷ்ணனாய தலைமூத்த முதிர்ந்த கிடிலன் சகாவ் காராட்டு ஃபைசலின் மினி கூப்பரிலான கேறி ஜாதம் நடத்தியது என்ன சம்பவமொக்கே நமக்கு கிருத்தியாய்ட்டும் அறியாத காரியமான. அது ஆ சமயத்து வலிய விவாதமாயிருந்தும் எந்தாலும் மினி கூப்பர் ஆடம்பர காரல்லே சகாவ் என்று ചോദിക്കുമ്പോൾ சகாவ் പറയുന്നത് அதெங்கே ஆடம்பர காராவும் மினி கூப்பரின் மூலில் இருந்து ஒரு காக்க காஷ்டிச்சா நேரே கூப்பரினகத்தான வந்து விழுந்தது. ஒரு மேல்கூர போலும் இல்லாத வண்டியான ஈ வண்டியாணோ நீங்கள் ஆடம்பர கார் என்று பயணிது. இதில் யாத்திர செய்யுனதும் காளவண்டியில் யாத்திர செய்யுனதும் ஒன்னல்லே ரெண்டிலும் மேல்கூர இல்லல்லோ என்ன சகாவ் இங்கே பண்ணுகொண்டிருக்கிறது. ஆ காரியவும் அப்படி நிக்கட்டே. அடுத்ததாய்ட்டு பயன்படுத்தது காராட்டு ஃபைசலினே குறச்சான. ஈ காராட்டு ஃபைசலினையான கோழிக்கோடு கொடுவள்ளி சுண்டப்புறம் டிவிஷனில்
ഇടതന്മാർ തങ്ങളുടെ സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് പ്രഖ്യാപിച്ചത്. അപ്പോൾ സ്വർണ്ണക്കള്ളക്കടത്ത് കേസിലെ പ്രതിയെ എങ്ങനെ സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് നിങ്ങൾ പ്രഖ്യാപിക്കും എന്നുള്ളൊരു ചോദ്യം ഇടതുപക്ഷത്തിന് നേരെ വന്നിരുന്നു. ഉടനെ ഇടതുപക്ഷം കൃത്യമായിട്ട് അതിൽ അപകടം നടത്തു. കാരണം സ്വർണ്ണക്കള്ളക്കടത്ത് കേസിൽ ഇപ്പോൾ ആടി ഉലഞ്ഞ് നിൽക്കുകയാണല്ലോ നമ്മുടെ സർക്കാർ. അതുകൊണ്ട് തന്നെ കാരാട്ട് ഫൈസലിനെ ഞങ്ങളുടെ സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് പ്രഖ്യാപിക്കില്ല എന്ന് പറഞ്ഞ് കാരാട്ട് ഫൈസലിനെ അടിച്ച് പുറത്താക്കി വേറൊരു സ്ഥാനാർത്ഥി അവിടെ CPM നിർത്തി. ആ സ്ഥാനാർത്ഥിക്ക് വലിയ റോളൊന്നുമില്ല, അതുകൊണ്ട് സ്ഥാനാർത്ഥിയുടെ പേര് പറയേണ്ട ആവശ്യമില്ല. ആ സ്ഥാനാർത്ഥിയെ CPM അവിടെ നിർത്തുകയും ചെയ്തു. കാരാട്ട് ഫൈസൽ CPMന്റെ സ്ഥാനാർത്ഥിയല്ല, ഞങ്ങളുമായിട്ട് യാതൊരു ബന്ധവുമില്ല, സ്വതന്ത്രനായിട്ട് നിൽക്കുകയാണ്. പക്ഷേ തെരഞ്ഞെടുപ്പ് ഫലം വന്നപ്പോൾ കാരാട്ട് ഫൈസൽ വൻ ഭൂരിപക്ഷത്തിൽ ജയിച്ചു എന്ന് മാത്രമല്ല LDFന്റെ സ്ഥാനാർത്ഥിക്ക് ഒരൊറ്റ വോട്ട് പോലും കിട്ടിയില്ല. സംപൂജ്യനായി LDFന്റെ സ്ഥാനാർത്ഥി അവിടെ നിന്നു. അതും പോട്ടെ, അതും കഴിഞ്ഞ് മിനി കൂപ്പറിൽ നമ്മുടെ കാരാട്ട് ഫൈസൽ കയറി സ്വതന്ത്രനാണേ, ഒരു പാർട്ടിയിലുമില്ലേ, CPMന്റെ പതാകയും ഏന്തി, അതായത് അരിവാൾ ചുറ്റിക നക്ഷത്രവും പൊക്കി പിടിച്ച് കൃത്യമായി കാരാട്ട് ഫൈസൽ മിനി കൂപ്പറിൽ അവിടെ മുഴുവൻ ജാഥ നടത്തി എന്നുള്ളതാണ് ഒരു കാര്യം. അതായത് തിരഞ്ഞെടുപ്പ് കമ്മീഷനെയും ജനങ്ങളെയും എല്ലാം മണ്ടന്മാരാക്കി കൃത്യമായി പറ്റിച്ചുകൊണ്ട് കാരാട്ട് ഫൈസലിനെ ഇടതുപക്ഷ സ്ഥാനാർത്ഥിയായിട്ട് അവിടെ നിർത്തിയെങ്കിലും സ്വർണ്ണക്കള്ളക്കടത്ത് കേസിലെ പ്രതിയാണല്ലോ, അതുകൊണ്ട് ഒരു കോട്ടം തട്ടാതിരിക്കാൻ സ്വതന്ത്ര സ്ഥാനാർത്ഥിയെ അവിടെ നിർത്തിച്ച് ഇടതുപക്ഷത്തിൻ്റെ ഒരു ഡമ്മിയെ നിർത്തി അയാൾക്ക് ഒരു വോട്ട് പോലും കിട്ടാതെ കൃത്യമായി മാനേജ്മെന്റ് വൈദഗ്ധ്യത്തിലൂടെ മൂവ് ചെയ്ത് കാരാട്ട് ഫൈസലിന് LDFന്റെ വോട്ടുകളെല്ലാം മറിച്ച് കൃത്യമായി കൊടുത്ത് കാരാട്ട് ഫൈസലിനെ അവിടെ ജയിപ്പിച്ചെടുത്തു. അപ്പോഴാണ് BJP മണ്ടം മാറി ഫ്ലക്സ് വിവാദവും കൊണ്ടുവരുന്നത്. ഉടനെ ഫ്ലക്സി ചാടി കയറി പിടിച്ചു. കാരാട്ട് ഫൈസലിന്റെ കാര്യം ക്ലോസ് ആയി, ആരും ചർച്ചയ്ക്കെടുത്തില്ല, അതങ്ങനെ പോയി എന്നുള്ളതാണ് മറ്റൊരു കാര്യം. ഇനി കാരാട്ട് ഫൈസലിന്റെ കാര്യവും പോട്ടെ. അപ്പോഴാണ് ദോ വരുന്നു വേറൊരു വേട്ടാവളിയെ. ദോ അങ്ങോട്ട് നോക്കൂ, അതേ കൃഷ്ണകുമാർ എന്ന് പറഞ്ഞു വരുന്നു. ഈ ഫ്ലക്സ് വിവാദം ഉണ്ടായപ്പോൾ ഇവിടെയുള്ള മാധ്യമ പ്രവർത്തകരും മറ്റുള്ള എല്ലാവരും പറഞ്ഞത് കേരളം ഇതാ ഗുജറാത്ത് ആവാൻ പോകുന്നു, ഇറങ്ങി നടക്കാൻ പറ്റില്ല പാലക്കാടിന്, കാരണം അവർ കൈവെട്ടും കാലുവെട്ടും ഒരു തുള്ളി വെള്ളം കുടിക്കാൻ പറ്റില്ല എന്നൊക്കെയാണ് ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത്. പക്ഷേ നമ്മുടെ ഹരേ കൃഷ്ണകുമാർ പറയുന്നത് ഒരു തുള്ളി വെള്ളം നിങ്ങൾ തൊണ്ടേ നിറകുമ്പോൾ പോലും ഹരേ കൃഷ്ണകുമാർ എന്ന് വിളിച്ചിട്ട് വേണം ഇറക്കാൻ. ഞാൻ ടാറിട്ട റോഡാണിത്, ഇത് നരേന്ദ്രമോദിയുടെ വീട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്ന് തന്നെയല്ല, ഇത് പിണറായി വിജയന്റെ പൈസയാണ്. ഈ പിണറായി വിജയന്റെ പൈസയ്ക്ക് കമ്മ്യൂണിസ്റ്റുകാരനായ ഞാൻ ടാറിട്ട ഈ റോഡിൽ കൂടെ നടക്കണമെങ്കിൽ നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണം, ഹരേ കൃഷ്ണകുമാർ എന്ന് വിളിച്ച് എനിക്ക് സ്തുതി പാടി വേണം നടക്കാൻ. അത് മാത്രമല്ല, എനിക്ക് വോട്ടിടാത്ത കുറെ തെണ്ടികൾ ഇവിടെ ഉണ്ടെന്ന് എനിക്കറിയാം, ആ കുടുംബങ്ങളെല്ലാം ഞാൻ നോട്ട വിട്ടിട്ടുണ്ട്, ഇനി മാനം മര്യാദയ്ക്ക് അവന്മാർ ഇവിടെ ജീവിക്കുമെന്ന് വിചാരിക്കണ്ട. അത് മാത്രമല്ല, ആ കുടുംബങ്ങൾ ഇവിടെ കൗൺസിലറായ എൻ്റെ അടുത്ത് ഒരാവശ്യത്തിനും സമീപിച്ചു പോകരുത് എന്നാണ് ഹരേ കൃഷ്ണകുമാർ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഇതിൽ നിന്നൊക്കെ നമുക്ക് മനസ്സിലാകാം കേരളം ഗുജറാത്ത് ആവില്ലെന്ന്. കാരണം ഗുജറാത്തിൽ പോലും അവിടെ ജയിച്ച ഒരു BJP കാരൻ റോഡിൽ കൂടെ ഇറങ്ങി നടക്കുമ്പം ഹരേ മോദി ഹരേ അമിത്ഷാ എന്ന് പറഞ്ഞ ഒരു ചരിത്രമില്ല. അപ്പോഴാണ് ഇവിടെയുള്ള ഒരു കമ്മ്യൂണിസ്റ്റുകാരൻ, സത്യം പറഞ്ഞാൽ കിം ജോങ് ഉന്നൊക്കെ നാണിച്ചു പോയി ഈ ഐറ്റത്തിനെയൊക്കെ കണ്ട. ഇവിടെയുള്ള ഒരു കമ്മ്യൂണിസ്റ്റുകാരൻ പറയുന്നത് റോഡിൽ ഇറങ്ങുമ്പോൾ എന്നെ സ്മരിക്കണം, ടാപ്പ് തുറക്കുമ്പോൾ എന്നെ സ്മരിക്കണം, പൈപ്പിൽ നിന്ന് വെള്ളം കുടിക്കുമ്പോൾ എന്നെ സ്മരിക്കണം, എനിക്ക് വോട്ട് ചെയ്യാത്ത കുടുംബങ്ങളെ ഞാൻ ജീവിക്കാൻ പറ്റില്ല, ഇങ്ങനെയൊക്കെയുള്ള ഒരു സംഭവം വരുന്നത്. എന്തായിരുന്നാലും ഇതൊക്കെ വിദഗ്ധമായിട്ട് മറച്ചു വെച്ചു. കേരളം ഗുജറാത്ത് ആവില്ല, കേരളം ചാണകത്തിൽ ചവിട്ടില്ല, മുസ്ലിങ്ങളുടെ തലയെല്ലാം വെട്ടാനായിട്ട് പല ആൾക്കാരും ഇങ്ങോട്ട് വരികയാണ് എന്നൊക്കെയുള്ള വലിയ പ്രചരണം, പ്രചണ്ഡമായിട്ടുള്ള പ്രചരണങ്ങളുടെ മേൽ ഇങ്ങനെയുള്ള കൊച്ചു 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 കാര്യങ്ങളൊക്കെ മറച്ചു വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. എന്തായിരുന്നാലും ഈ ഫ്ലക്സ് വിവാദം വന്നില്ലായിരുന്നെങ്കിൽ ഈ സംഭവങ്ങളൊക്കെ മാധ്യമങ്ങൾ ഏറ്റെടുക്കുമായിരുന്നു. അപ്പം നമ്മൾ ഇടതുപക്ഷ ബുദ്ധിജീവികൾ എന്ത് പറയുമായിരുന്നെന്ന് അറിയാമോ? അതായത് ആനയ്ക്ക് മതം പൊട്ടുമ്പോൾ ആന 10 കുത്തി കൊന്നു കഴിഞ്ഞാൽ ആനപ്രേമികൾ പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്, അതൊക്കെ കുട്ടിശങ്കലിന്റെ ഒരു കുറുമ്പായിട്ട് കണ്ടാൽ പോരെ, ഒച്ച കൊച്ചു കള്ള, ഇങ്ങനെ പറയുന്ന ഒരു സാഹചര്യമുണ്ട്. അതുപോലെ ഹരേ കൃഷ്ണകുമാർ ആയിരുന്നാലും കാരാട്ട് ഫൈസലിന്റെ കാര്യമായിരുന്നാലും ഇടതുപക്ഷ ബുദ്ധിജീവികൾ പറയുന്നത് അതൊക്കെ അവരുടെ ഒരു ചെറിയ കുറുമ്പായിട്ട് കണ്ടാൽ മതി, ചെറിയ ചെറിയ ഭരണഘടന വിരുദ്ധമായിട്ടുള്ള ചെറിയ 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 വളരെ ചെറിയ പ്രസ്താവനകൾ, പക്ഷെ ഗുജറാത്തിൽ നടക്കുന്നത് നമ്മൾ കാണാതിരുന്നുകൂടാ എന്നുള്ളൊരു സംഭവമായിട്ട് അവരിങ്ങനെ കള്ളം നിറയുമായിരുന്നു എന്നുള്ളൊരു സംഭവം മാത്രമേ ഉള്ളൂ.